வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் மின்சார வாரியத்தின் சார்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மதிப்பிற்குரிய சிஎம்டி சார், டிடி சார் உள்ளிட்ட தலைமை பொறியாளர்கள், மேற்பார்வை பொறியாளர்களுடைய ஆய்வுக் கூட்டம் நடந்து முடிந்திருக்கின்றன. குறிப்பாக கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளும், அது இந்த ஆண்டு மழை அதிகமாக இருந்தாலும் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாத அளவிற்கு சீரான மின் விநியோகம் செய்வதற்காக உத்தேசிக்கப்பட்ட பணிகள், அதில் முடிந்திருக்கக்கூடிய பணிகள், இன்னும் முடியாமல் இருக்கக்கூடிய பணிகளை விரைவாக முடிப்பது குறித்த ஆய்வுக் கூட்டம், குறிப்பாக இந்த வடகிழக்கு பருவமழைக்காக கையிருப்பில் உள்ள மின்மாற்றிகளை பொறுத்த வரைக்கும் 14,442 மின்மாற்றிகள் கையிலே இருப்பாக உள்ளன. அதேபோல் மின்கம்பங்களை பொறுத்தவரை 150,932 மின்கம்பங்கள் தயார் நிலையில் இருக்கின்றன. ஏறத்தாழ 12,780 கிலோமீட்டர் அளவிற்கு மின்கம்பிகள் தயார் நிலையில் இருக்கின்றன. எனவே இந்த மழைக்காலங்களை எதிர்கொள்வதற்கான பொருட்கள், தயார் நிலையில் இருக்கக்கூடிய இருப்புகள் குறித்தும் அந்தந்த மண்டலங்கள் வாரியாக, வட்டங்கள் வாரியாக தேவையான பொருட்கள் இருப்பிலே உள்ளதா என்பதையும் இந்த ஆய்வுக் கூட்டங்களிலே எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 15/6/2022 தொடங்கி 8/10/2022 வரை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குறிப்பாக சிறப்பு பராமரிப்பு பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டதில் 13,65,000 பணிகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் ஏறத்தாழ மின்கம்பங்களை பொறுத்த வரைக்கும் அதில் 39,616 மின்கம்பங்கள், பழுதடைந்த மின்கம்பங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன. மொத்தம் 39,616 மின்கம்பங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன. சாய்ந்த நிலையில் இருந்த மின்கம்பங்கள் வந்து சரி செய்யப்பட்டது 31,197 மின்கம்பங்கள் சரி செய்யப்பட்டிருக்கின்றன. புதிதாக மின்கம்பங்கள் இடைச்சர்கள் வந்து செய்யப்பட்டது வந்து 25,080 மின்கம்பங்கள் புதிதாக இடையிலே அமைக்கப்பட்டிருக்கின்றன. மின்கம்பிகளை பொறுத்த வரைக்கும் 1,759 கிலோமீட்டர் அளவிற்கு பழைய மின்கம்பிகள் புதிதாக மாற்றி பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய சிஎம்டி சாரையும் மாநகராட்சியினுடைய ஆணையரும் ஒருங்கிணைத்து இந்த பணிகளை செய்ய வேண்டும் என்று உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். ஆகவே மாநகராட்சியினுடைய நிர்வாகம், மின்வாரியத்தினுடைய அதிகாரிகளும், மாநகராட்சியினுடைய மதிப்பிற்குரிய ஆணையர் அவர்களும், எங்களுடைய சிஎம்டி சாரும் இணைந்து அதற்கான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு தான் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. எனவே விரைவாக இப்போ சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர்களே நேரில் சென்று ஆய்வுகளை செய்து பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் என்று உத்தரவுகளை வழங்கியிருக்காங்க. தொடர்ந்து ரெண்டு துறையும் சேர்ந்து தான், இணைந்து தான் அந்த பணிகளை செய்கிறாங்க. முதல்ல இந்த மின்கட்டணங்கள் சம்பந்தப்பட்டது இப்போ தான் ஒரு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அது அடுத்த கட்டமாக நாங்கள் பேசி முடித்தும் அனு முதலமைச்சருடைய அனுமதிகளை பெற்று தான் அடுத்து அந்த நடைமுறைக்கான சாத்தியக்கூறு சென்னை முழுக்கவே இரவு பகல் வந்து முழுவதுமா பணியாற்றினாங்க. அங்கேயே தங்கி உணவுகள் ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பான பணிகளை எங்களுடைய துறையை சார்ந்திருக்கின்ற உயர் அதிகாரிகள் இருந்து கடைநிலை ஊழியர்கள் வரை சிறப்பான பணிகளை செஞ்சாங்க. இந்த மழைக்கும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அதற்கான பணிகள் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அநேகமா வந்து இன்னும் 2 மாதங்களுக்குள்ள அந்த பணிகள் முடிக்க போறோம். அடுத்து 7 கோட்டங்களுக்கான பணிகள் மேற்கொள்வதற்காக திட்டமிடல் தயார் நிலையில இருக்கு. பிஎன்சி மில்லு நம்மளே போய் பார்த்தோம், அது வந்து உயர்த்தப்பட்டிருக்கு. இன்னும் வந்து அதில் ஒரு 10% மட்டும்தான் பணிகள் இருக்கு மற்ற இடங்களில். அதுவும் இப்போ வந்து இந்த மாதம் இறுதிக்குள்ள அந்த பணிகள் செய்ய சொல்லியிருக்கோம். ஏன்னா ஒரு இடங்களில் வந்து மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்ட பிறகுதான் இடங்கள், இட வசதிகள் இல்லாத இடங்களில் மாற்றி அமைப்பதற்கான இடங்கள் இல்லை, இருக்கிற இடங்கள்லேயே நம்ம உயர்த்த வேண்டிய சூழல் இருக்குது. அப்படி உயர்த்துகின்ற பொழுது வந்து விநியோகத்தில் அந்த பாதிப்பு ஏற்படுது. அதனால் எந்தெந்த இடங்களில் வந்து காலி இடங்கள் இருந்தது, மாற்றி அமைப்பதற்கான இடங்கள் இருக்கோ அதெல்லாம் முதல் கட்டமாக இறுதி செய்யும் பணிகள் முடிஞ்சிருச்சு. மீதம் இருக்கக்கூடிய பணிகள் விரைவாக முடிக்க போகிறோம். பருவமழையினாலே வந்து
மின்னகம் வந்துட்டு நீங்க செயல்படுத்திட்டு இருக்கீங்க. இப்போ எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் பொதுமக்கள் வந்துட்டு மின்துறை வந்து தொடர்பு கொள்ளணும், ஏன்னா டோல் ஃப்ரீ நம்பர் வந்துட்டு நீங்க மாவட்ட வாரியா வந்துட்டு இது பண்ண முடியும். ஏன்னா மின்னகம் வந்துட்டு உங்களுக்கு போதுமான மேன் பவர் வந்துட்டு உங்களுக்கு இல்லை. இப்போ 60 கால் ஒரே டைம்ல பேசலாம் சார். இப்போ மழைக்காக வந்து 75 கால் பேசுற மாதிரி ஏற்பாடு பண்ண போறோம். ஒரு 15 கால் அதிகமாக பேசுகிற மாதிரி ஏற்பாடு செய்ய போகிறோம். இதில் என்ன ரெண்டு பிரச்சனை இருக்குது சார், ஏன்னா மழைக்காலங்களில் மட்டும் கூடுதலான கால் வரப்போது மற்ற டைம் ஃப்ரீயாக இருக்கும். அது என்னென்னா சில பேர் நீங்களே பத்திரிகையிலையும் தொலைக்காட்சியிலையும் போடுவீங்க, அதிகமான ஆட்கள் நியமிச்சிட்டாங்க வேலை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது. அந்த 3 மாதங்கள் அந்த மழைக்காலங்களுக்கு மட்டுமாக வந்து 15 பேர் அதிகமாக பேசக்கூடிய அளவிற்கான மாற்று ஏற்பாடுகள் செய்வதற்கான இப்போ நடவடிக்கை எடுத்திருக்கு. இல்லை ஒரே நம்பர் போதுமானது சார், அப்போ தான் இங்கே உட்காந்து நீங்கள் ஹெட் ஆஃபீஸில் உட்காந்து அதை நடைமுறைப்படுத்த முடியும், அந்த பணிகளை விரைவுபடுத்த முடியும். ஏன்னா அங்கே நீங்கள் ஒரு ஸ்டாஃப் போட்டு அங்கே ஒரு ரிஸ்ட் போட்டு அதை என்ட்ரி பண்ணி திரும்ப அது சம்மந்தப்பட்ட ஏஐக்கு சொல்லி இன்னும் லேட்டு தான் ஆகும்.